சமகாலத்தில் காணப்படும் சமூக வலைத்தளங்களில் யூடியூப் முதன்மையானது என்று சொல்லலாம். யூடியூப்புக்கு ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான வியூவர்ஸ் விசிட் பண்ணுற அதே நேரத்தில் அவங்க தங்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை இந்த தளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், என்ன தகவல் வேணுமென்று சொன்னாலும் அவங்க யூடியூப்பு கூட மிக இலகுவாக தங்களுக்கு தேவையான தகவல்களை, அதுவும் ஒரு காணொளி வடிவத்தில் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி வியூவர்ஸ் ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை சமூக வலைத்தளங்கள்லேருந்து பார்க்குற அதே நேரத்தில் இந்த வீடியோக்களை மேக் பண்ணினவங்களுக்கு யூடியூப் நிறுவனத்தால் ஒவ்வொரு மாதமும் வருமானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. யூடியூப்பில் மிகவும் ஃபேமஸ் அறிகிறார்கள் பல லட்சம் ரூபாய்களை கூட இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதற்கூடாக அவங்க ஒரு ரிச்சான லைஃப் ஒன்றை வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் மறக்கவும் முடியாது. ஏண்டா அந்த அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் யூடியூப் தளத்திலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சில யூடியூபர்ஸ் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளத்தில் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க பெரிய மாடி வீடுகளை கட்டுற அதே நேரத்தில் கார் வாங்கலான்னு சொல்லி ரிச்சான ஒரு லைஃப் ஒன்றை வாழ்ந்து கொண்டிருக்கிறத அவங்களாகவே அந்த வீடியோக்களையும் அது அந்த விடயங்களையும் வீடியோக்களாக மேக் பண்ணி சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக யூடியூப்பில் பதிவேற்றிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதற்கூடாகத்தான் யூடியூப் தளத்தினூடாக இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க என்று சொல்லி மற்றவங்களுக்கும் அறியக்கூடியதாக இருக்கும். இப்படி யூடியூப் சமூக வலைத்தளத்தில் நாங்கள் சம்பாதிக்க வேணும் என்று சொன்னால் யூடியூப்பில் நாங்கள் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்க வேணும். அந்த சேனலில் நாங்கள் வீடியோக்களையும் அடிக்கடி போட்டு கொண்டிருக்கணும், இல்லாட்டி ஒவ்வொரு நாளுமோ இல்லாட்டி எங்களுக்கு டைம் கிடைக்கக்கூடியோ நாங்கள் வீடியோக்களை போட்டு கொண்டிருந்தால் அந்த வீடியோக்கள் எந்த அளவு வியூவர்ஸால் பார்க்கப்படுது அதை பொறுத்து எங்களுக்கு மாதாந்தம் எங்களுக்கு யூடியூப் நிறுவனத்தால் ஒரு வருமானம் ஒன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்படி இதில் வீடியோக்களை மேக் பண்ணினாக்கள் அதிக அளவு சம்பாதிச்சு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த சம்பாத்தியம் எப்படி இவங்களுக்கு வீடியோக்களை மேக் பண்ணாக்களுக்கு வருதுன்னு சொன்னால் இந்த வியூவர்ஸ் தான் அதுக்கு அடிப்படை காரணங்களாக இருக்கிறாங்க. வியூவர்ஸ் எந்த அளவுக்கு அந்த வீடியோக்களை பார்க்குறாங்களோ அதே நேரத்தில் கூடுதலாக பார்க்கப்படுற வீடியோக்களுக்கு அதிகளவான அட்டம் வந்து கிடைக்கப்படுது. இதற்கூடாக அந்த வீடியோக்களை மேக் பண்ணினாக்களுக்கு அதிக வருமானமும் கிடைக்கப்படுது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கக்குள்ள வியூவர்ஸ் தான் இந்த வருமானத்துக்கு, அதாவது வீடியோ மேக் பண்ணினாக்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு வியூவர்ஸ் தான் அடிப்படை காரணங்களாக இருக்கிறாங்க. இப்படி வியூவர்ஸ் வந்து இன்னொரு ஆக்களுக்கு சம்பாதியத்தை பெற்றுக் கொடுக்குற அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளம் குறிப்பாக யூடியூப்பில் இருந்து வியூவர்ஸுக்கு இந்த வருமானமும் கிடைக்கிறல்ல. அவங்களுக்கு தேவையான தகவல் அல்லது ஒரு நாலேஜ் கிடைக்கிறதே தவிர வியூவர்ஸுக்கு எந்த வருமானமும் யூடியூப் கூடாக கிடைக்கிறல்ல. இப்படி ஒரு மனக்குறை ஒன்று அனைத்து வியூவர்ஸ் மத்தியிலும் இருக்குது. அதாவது வியூவர்ஸ் யூடியூப்பு கூடாக சம்பாதிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி அனைத்து வியூவர்ஸ் மத்தியிலையும் நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கு. இதை நன்கு அறிஞ்சு கொண்ட யூடியூப் டீம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது வியூவர்ஸுக்கும் இந்த யூடியூப் தளத்தின் ஊடாக ஒரு வருமானத்தை வழங்குறதுக்கு அவங்க தற்போது முடிவு செய்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் யூடியூப் டீம் வந்து இப்போ ஒரு VRS திட்டம் ஒன்றுனை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வியூவர்ஸ் ரிவென்யூ ஷேர் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒரு திட்டம் ஒன்றினை தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பரிச்சாத்த நடவடிக்கை ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 2023 ஜனவரி 1ஆம் தேதி பரிச்சாத்தமாக அமெரிக்காவில் அமல்படுத்தப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் யூடியூப் சமூக வலைத்தளத்துக்கு வார வியூவர்ஸோட எண்ணிக்கை வந்து மிகவும் 100%, அதாவது சொல்லிக்கிறாங்க 100% எங்களுக்கு வியூவர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்படி இந்த வீடியோக்களை பார்க்குறதால சில வியூவர்ஸ் கூட $200 மேல் அதிகமாக கூட இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்றும் ஏற்பட்டிருப்பதாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்படி அமெரிக்காவில் இந்த திட்டம் பரிச்சாத்த ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அது சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறதால அடுத்த கட்டமாக, குறிப்பாக 2ஆம் கட்டமாக இந்த திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு இப்போது யூடியூப் டீம் முடிவு பண்ணியிருப்பதாக தற்போது அறிய முடியதாக இருக்குது. அதன் அடிப்படையில் யூடியூப் தலைமை அதிகாரி நில் மோகன் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 2ஆம் கட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட போவதாகவும் இதற்கூடாக யூடியூப் சமூகத்தினரிடையே ஒரு பிணைப்பினை வலுப்படுத்த உதவும் என்று சொல்லியும் யூடியூப் தலைமை அதிகாரி நில் மோகன் அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வருமானம் எப்படி வியூவர்ஸுக்கு வழங்கப்பட போகுது என்று சொன்னால், ஒரு வீடியோவுக்கு கிடைக்கிற வருமானத்தில் 45% யூடியூப் டீமுக்கும், அடுத்த 45% அந்த வீடியோவை மேக் பண்ணினவருக்கும், மிஞ்சிற 10% வியூவர்ஸுக்கும் வழங்கப்பட போவதாக யூடியூப் டீம் தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கக்குள்ள 10% வருமானம் ஒரு வீடியோ கிடைக்கிற வருமானத்தில் 10% வியூவர்ஸுக்கு கிடைக்கிற அதே நேரம் வியூவர்ஸ் வந்து ஏறத்தால் ஒவ்வொரு மாதமும் $200 மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருப்பதாக யூடியூப் டீம் அறிவிச்சிருக்கிறாங்க.
இதற்கூடாக நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமின்றி அடிஷனலாக ஒரு வருமானத்தையும் யூடியூப் தளத்தினூடாக வியூவர்ஸாக இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட போகுது. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த ஒரு முடிவாக அமைஞ்சிருக்கிற அதே நேரத்தில் இந்த திட்டம் அமெரிக்கா இந்தியா மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது, உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் மிக விரைவில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் இதற்கூடாக பலரும் நன்மை அடைய வேண்டும் என்றது தான் எங்கள் ஒவ்வொருவரதும் ஆசை என்றதை தெரிந்து கொண்டு இந்த சிறந்த ஒரு முடிவு அல்லது சிறந்த ஒரு திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி நாங்களும் யூடியூப் டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு குறிப்பாக யூடியூப் தளத்துக்கு வீடியோ மேக் பண்ணுறார்கள் மாத்திரமன்றி இனி அதிக அளவான வியூவர்ஸும் நுழைவார்கள். இதற்கூடாக வியூவர்ஸும் வளர்ச்சி அடைகிற நேரத்தில் அதே நேரம் வீடியோ மேக் பண்ணுறாக்களும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய சிறந்த சந்தர்ப்பம் அமைய இருக்கிற என்ற சந்தோஷமான தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நானும் சந்தோஷம் அடைகிறேன். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.